மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இது மதிமுகம் பாலிடிக்ஸ். தமிழகத்துல ஸ்டாலின் ஆட்சி நடக்கல அப்படினு நாஞ்சில் சம்பத் பேசியிருக்காரு. அவர் அப்படி பேசினது பரபரப்பா போயிட்டு இருக்கு. எதுக்காக அப்படி பேசினாரு அப்படிங்கறத பத்தி மதிமுகம் பாலிடிக்ஸ்ல தெளிவா பார்க்கலாம். நெல்லை மாநகராட்சி தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளர்களை ஆதரித்து தச்சநல்லூர் அண்ணா சிலை முன்பு நாஞ்சில் சம்பத் திறந்தவெளி வாகனத்தில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். கடந்த 2000 ஆண்டுகால தமிழக அரசியலில் தமிழினம் தற்போது வீழ்ச்சியை நோக்கி செல்கிறது. அரசியலில் பகை மறந்து நாகரிக அரசியலை செய்யும் தமிழக முதலமைச்சர் தலைமையில் தமிழகத்தில் சிறப்பான நிர்வாகம் நடந்து வருகிறது. அதிமுக அவைத்தலைவர் மதுசூதனன் மறைந்தபோது அதிமுக ஒருங்கிணைப்பாளர்கள் ஓபிஎஸ் இபிஎஸ் எழுவதற்கு முன்னதாகவே அவரது வீட்டுக்கு சென்று தமிழக முதலமைச்சர் அஞ்சலி செலுத்தினார். இந்திய துணைக்கண்டத்தின் ரோல் மாடல் முதலமைச்சராக தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் திகழ்கிறார். தற்போது நடப்பது இக்கட்டான காலகட்டம் தமிழகத்தை பாசிசம் சுற்றி வளைக்கிறது. பாஜக தலைவர் அண்ணாமலை தமிழக அரசுக்கு குடைச்சல் கொடுத்து வருகிறார். தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளியில் தாயை கொலை செய்த தந்தை மற்றும் சித்தியின் சித்திரவதை தாங்க முடியாத நிலையில் மரணத்தை தேடிய லாவண்யாவின் உயிரிழப்பை வைத்து மதமாற்றம் நடக்கிறது என அரசியல் செய்தனர். மதசாயம் பூச லாவண்யாவின் மரணத்திற்கு பாரதிய ஜனதா கட்சி 10 லட்சம் கொடுத்தது. புயல் நிவாரணமாக அவர்கள் எவ்வளவு பணம் கொடுத்தார்கள் யாருக்காவது தெரியுமா? நீட் தேர்வு குறித்து தமிழக முதலமைச்சரை சவாலுக்கு அழைக்கும் அதிமுக இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி, தேதி நேரம் சொன்னால் நான் அவருடன் நேருக்கு நேர் விவாதம் செய்ய தயார். ஆபிரகாம் லிங்கன் பெயரை கூட சரியாக சொல்ல தெரியாத எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலினை சமாளிக்கிறார். சமூக நீதி என்பது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இல்லை. வேளாண்மை உற்பத்தி, தொழில் வளர்ச்சி உள்ளிட்டவைகளுடன் அமைதியின் புகலிடமாக தமிழகம் திகழ்கிறது. உத்தரப்பிரதேசத்தில் அனைத்து மக்களுக்கான முதலமைச்சர் காவி உடை அணியும்போது இஸ்லாம் மீது நம்பிக்கை வைத்த மாணவிகள் ஹிஜாப் அணிந்தால் என்ன குற்றம்? சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் குடியுரிமை திருத்த சட்டத்தை எதிர்த்து நிறைவேற்றிய தீர்மானத்தின்போது பாரதிய ஜனதா கட்சி வெளியேறியதில் அர்த்தம் இருக்கிறது. அதிமுக அந்த கூட்டத்தொடரில் இருந்து வெளியேறியது ஏன் என தெரியவில்லை. பாஜகவுடன் கூட்டணி முடிந்தது என அதிமுக ஒருங்கிணைப்பாளர்களுக்கு சொல்ல தைரியம் இல்லை. ஜனநாயகத்தின் நாற்றங்கால் ஆன உள்ளாட்சி மன்றத்திற்கான தேர்தலை நடத்தாமல் அதிமுக ஆட்சியில் இருந்தபோது ஏமாற்றியது. உள்ளாட்சி தேர்தல் நடந்தால் தோல்வியை தழுவும் என பயம். அதனால் அதற்கான முயற்சியை அவர்கள் எடுக்கவில்லை. இனி ஸ்டாலின் உள்ளவரை அவர்தான் தமிழகத்திற்கான முதலமைச்சர். ஒரு மசோதாவை திருப்பி அனுப்பவே உரிமையில்லாத ஆளுநர் நீட் மசோதாவை திருப்பி அனுப்பியுள்ளார். அரசியல் வரலாற்றிலேயே ஆளுநர் திருப்பி அனுப்பிய மசோதாவை மீண்டும் கூட்டத்தொடரில் வைத்து நிறைவேற்றி அதனை ஆளுநருக்கே அனுப்பிய சக்தி மிகுந்த தலைவர் முதலமைச்சர் ஸ்டாலின். தமிழகத்தில் பாதுகாப்பான ஆட்சி நடக்கிறது. இந்தியாவின் அனைத்து தலைவர்களும் தமிழக முதல்வரை கண்டு ஆச்சரியமாக பார்க்கிறார்கள். தேர்தல் முடிந்தவுடன் தமிழக முதலமைச்சர் பல்வேறு அதிசயங்களை செய்யப்போகிறார். தமிழகத்தில் தவறு செய்த எம்பியை கிளை சிறையில் அடைத்தவர் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின். தமிழகத்தில் நடப்பது ஸ்டாலின் ஆட்சி அல்ல, மனுநீதி சோழனின் ஆட்சி. இவ்வாறு நாஞ்சில் சம்பத் பேசினார்.